ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே, ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே, மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி 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 நெஞ்சுக்குள்ளே மறைத்தவடு கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவடு மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி. கஸ்தூரி 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 கஸ்தூரி. பாப்பா எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு, அந்த மூலையில ஸ்டூல் இருக்கு. போப்பா. எரியுதுமா? என்னப்பா ஜேர்னில ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே? நோ ப்ராப்ளம்.
டேய் ராமு டேய் பல்ராம் உடம்பு இருக்கா ஹாய்டா ஹாய்டா நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் ராமு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் பல்ராம் நம்ம ஃப்ரெண்ட் பண்ணடா சொல்லு நீ அங்க கொண்டு வா இதோ வந்துடுறேன் ஓகே என்னடா சொல்லு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனும் இருக்குடா உனக்கு எப்பவுமே அப்படித்தானடா நீ என்ன புதுசா வா சொல்ல எங்களுக்கு தெரியாதா என்ன ஏய் ராமு நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா கேளுடா கல்யாணம் பண்ண விஷயத்துல கல்யாணம் கணேஷா நீ வேன் எடுத்துட்டு போய் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல பால் பண்ண இருக்க அங்க போய் பால் வாங்கிட்டு வா காலையில 4 மணிக்கெல்லாம் எல்லாரும் காபி கொடுக்கணும்டா சரிப்பா கொஞ்ச நேரத்துல நான் போயிடுறேன் ராமு கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா என்ன கொஞ்ச நேரம் இப்போ போடா தள்ளி போட கூடாதுரா இப்பவே செஞ்சிடணும் ஆமா நீ என்ன இல்லப்பா அது ஃப்ரெண்ட பார்த்து பேசிட்டு வந்துறேன் சரி பேசு சரிப்பா பல்ராம் நீ போய் கெஸ்ட் ஹவுஸ்ல நல்லா ரெஸ்ட் எடு காலையில சீக்கிரமா வந்து ஓகே ஓகே போ கஸ்தூரியோட போட்டோ இதுல இருக்கணுமே யார வச்சு எடுக்கிறது தனம் தனம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே கஸ்தூரியோட போட்டோவை என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்றாங்க இந்த செல் கேமரால கஸ்தூரியோட போட்டோவை எடுத்து தர முடியுமா அவ்வளவுதானே கொடுங்க தனோ இத எப்படி ஆபரேட் பண்றதுன்னு தெரியுமா தெரியும் தெரியும் ஓகே என்னது வாழை மரத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் தம்பி போ ராமு ஒரு நிமிஷம் கூட செல்ல நிறுத்தி வைக்க மாட்டான் போல இருக்கேன் அவன் வாழ்க்கையை போக போது விஷயத்த சொல்லன்னு பார்த்தா சொல்ல முடியாது போல இருக்கேன் செல்ல சார்ஜ் வேற குறைஞ்சு போக போகுது அக்கா நேர்ல விட போட்டோல சூப்பரா இருக்கா
மடங்க ராமுவோட தலையெழுத்து ஆகணும்னு இருந்தா அதை யாரால மாற்ற முடியும்? அவன் பொண்ணோட முகத்தை பார்த்துட்டான், அவனுக்கு சான்ஸ் போயிடுமே. என்னமா நீ என்னப்பா இங்க நின்னுட்டு இருக்க? ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வந்து பாரு வா. எங்க வெளியே இருக்காங்க, வந்து பாரு வா. பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லவா, நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்தது உன்னை பாக்குறதுக்கு இல்ல, நீ தேடி கண்டுபிடிச்சிருக்க ஒரு பொண்ணு, அதான் ஒய்ஃப், அவங்கள பாக்குறதுக்கு தான். சரிடா, நீங்க எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவாங்க, சாப்பிடலாம். எங்க 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 முதல்ல குளிங்கடா, வாங்க வாங்க, முதல்ல அது செய்வோம். செகண்ட் முன்னெல்லாம் கூட்டிட்டு போவோம், சீக்கிரம் வாங்கடா, வாங்க வாங்க, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகும். ஹலோ, அத்தை சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், மணப்பாறை அத்தை பேசுறாங்க, கஸ்தூரி வீட்டுக்கு வரதுக்கு வழி கேட்கறாங்க. அப்படியா, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்கம்மா. ஹலோ, ஆ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? என்னங்க நீங்களும் அவ்வளவு லேட்டா வர்றது? எங்க? ஓஹோ, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா? அங்க இருந்து இங்க வரதுக்கு எப்படி? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க இங்க வர்றதுக்கு வழி என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்களா? செல்ல சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க. ஹலோ, சார்ஜ் வேற போயிடுச்சு. ஆமாங்க, அதே தான். சரிங்க, இருக்கிறாங்க. என்னங்க நல்லதுங்க? திருட்டு பயல பொண்டாட்டி மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கியா? எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கானே. ராமோ, இங்க வாப்பா. இங்க வாப்பா. ஏண்டா கஸ்தூரி போட்டோ செல்லுல வச்சிருக்க? எங்கிட்ட நீ காட்டவே இல்ல. திருட்டு பயல, திருட்டு பயல, அம்மாட்டே போய் சொல்றியா? டேய், நீ இன்னும் தாலியே கட்டல, அதுக்குள்ள பொண்டாட்டி பக்கம் எல்லாம் சாஞ்சிராதரா? போமா டேய். இல்லை.
ஆரம்பிச்சிட்டாரு. சரிமா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அவரு கஸ்தூரி கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாரு இல்ல? எல்லாரும் வாங்க வாங்கம்மா வாங்க. மாமா, என்ன அக்காவை பார்த்துட்டு பேசாமே போறீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னடா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்னடா சொல்ற, இந்த கல்யாணத்தை எப்பயாவது நிறுத்தணும். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வாங்க வந்திருக்கோம் போறதுக்கு. நீ எதுவும் பேச வேண்டாம். போ, போய் ரூம்ல உட்காரு. போடா போடானா போன்னு சொல்றேன்ல. நீ எதுவும் பேச வேண்டாம், போ. பெருசா பேச வந்துட்டான், பொண்ண பிடிக்கல. சுத்தி பாத்துட்டு வரலாம். நீ மாப்பிள்ளடா, இப்பெல்லாம் வெளியில போக கூடாது, உள்ள போ. இல்லப்பா, நான் போயிட்டு. டேய், சொல்றத கேளு, போ உள்ள போடா. ஆட பட போடா. சரிச்சுக்கிறா என்ன ஆளு டைப் பார்க்க. கல்யாணம்னதும் பயப்படுறான்னு நினைக்கிறேன். மச்சான்,
இந்தப்பா இந்த பாலை கொண்டு போய் சமையல். சரி ரேஷ். ராமு ராமு எங்க போயிட்டான்? ஏறுங்க சார். சீக்கிரம் போங்க சார். ஆ எங்க போய் தொலைஞ்சாங்க? கணேஷ் சொல்லுடா. டே ராமு எங்கடா இருக்க? நான் இருக்கிறது நீ எங்கடா இருக்க? டேய் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. என் செல்ல வேற சார்ஜ் போயிடுச்சுடா. டேய் நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ ஷாக் ஆயிட்டதரா? நீ கட்டிக்கு போற பொண்ணு நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேன்டா. பார்த்துட்டியா? ஆமாண்டா. நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ ஷாக் ஆயிடாத. நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளு. தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பால். ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாரும். விரல்கள் யாவுமே இருவரும் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாதோ. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே. ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி ஓ கஸ்தூரி ஓ